அருளி ஆனந்தமி என்ற அழகான தலைப்பில் திருநாவுக்கரசர் பெருமானுடைய ஈரம் கலைந்த நெஞ்சத்தை நைவிக்கிற சைவ பெருமித வரலாற்றை பெருமக்களே தொடர்ந்து உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கு முதலாக அவருடைய மிகச்சிறந்ததாகிய தலையாத்திரையில் ஞானசம்பந்தரோடு இணைந்து அவர் நிகழ்த்திய தலையாத்திரையின் கூறுகளையும் அங்கே நிகழ்ந்த அற்புத செயல்களையும் அக்கால எழுந்த அருமையான தேவார பதிகங்களின் திறம் பற்றியும் சேக்கிடார் தருகிற பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது ஒரு இனிய அனுபவமாக என்னுள்ளே விரிகிறது. ஒரு அழகான திருத்தலம் நம்முடைய திருநாவுக்கரசர் வரலாற்றில் கடைசியாக அவர் பெருமானுடைய திருவடியை விரும்பி சேர்ந்த இடத்திற்கு பெயர் திருப்புகலூர் என்ற பெயர். அந்த திருப்புகலூரில் முன்னரே ஞானசம்பந்த பிள்ளையார் சென்று அங்கே இருக்கிற முருகநாயனாருடைய வரவேற்பை பெற்று அந்த திருத்தலத்திலே தங்கியிருக்கிறார். திருவாரூர் பெருமானை வழிபாடு முடித்துவிட்டு திருநாவுக்கரசர் பெருமான் ஒரு மார்கழி மாத திருவாதிரை திருவிழாவை பார்த்த மகிழ்ச்சியோடு புறப்பட்டு நேரடியாக எங்கே திருஞான சம்பந்தர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு திருவாரூருக்கு அருகிலே இருக்கிற திருப்புகலூருக்கு வருகிறார். ஊர் எல்லையில் அவரை வரவேற்று ஞானசம்பந்த பெருமான் அழைத்து செல்ல இருவரும் கலந்து மகிழ்ந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் எங்கே வழிபட்டு விட்டு வருகிறீர்கள் என்று இந்த ஞானப்பிள்ளை கேட்க, நான் திருவாரூரில் வழிபட்டு விட்டு வருகிறேன், அங்கே என்ன சிறப்பு என்று கேட்க, இப்பொழுதுதான் இங்கே ஆதிரை திருநாள் நடந்தது, அந்த ஆதிரை திருநாளினுடைய அழகையும் அங்கே தியாகேச பெருமான் எழுந்தருளுகிற காட்சியையும் கண்டு நான் மகிழ்ந்தேன் என்று சொல்ல, அந்த காட்சி அழகை நீங்கள் எனக்கு சொல்லி காட்டுங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஞானசம்பந்த பெருமானுக்கு திருவாரூரிலே நிகழ்ந்த திருவாதிரை திருக்காட்சி அழகை எப்படி திருநாவுக்கரசர் விரித்துரைத்தார் என்பதை திருநாவுக்கரசு எதிர் சென்று இறைஞ்சி சிறபுறத்து தெய்வ வாய்மை பெருஞான சம்பந்த பிள்ளையார் எதிர் வணங்கி எதிரிலே வணங்கி என்ன கேட்டாரா, அப்பரே நீர் வருநாளில் திருவாரூர் நிகழ் பெருமை வகுத்து உரைப்பீர், நீங்கள் வருகிற நாளில் திருவாரூரில் நிகழ்ந்த பெருமைகளையெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்க, அருநாமத்து அஞ்செழுத்தும் பயில்மாய்மி அவரும் எதிர் அருளி செய்தார். இடையராது ஐந்தெழுத்தாகிய நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருக்கிற தன்னுடைய திருவாயால் அவர் கேட்ட கேள்விகளுக்கு விடை சொன்னார். அக்காலத்தில் பாடப்பட்ட பாட்டுத்தான் முத்து விதானம் மணிப்பொற்கவரி என்று சொல்லுகிற அருமையான அற்புத பாட்டு. அதை ஞானசம்பந்தருக்கு சொல்ல இருவருமாக சேர்ந்து தலையாத்திரை செய்யலாம் என்று ஒருங்கிணைந்து புறப்பட்டார்கள். சைவத்தினுடைய பெரிய வளர்ச்சிக்கு சமய சான்றோர்கள் ஒருங்கிணைந்து கைகோர்த்து கொண்டு தொண்டு செய்வதன் மூலமாக அதனை உரிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை அன்றைக்கு ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் இனம் குலம் சாதியம் எல்லாம் கடந்து சிவன் என்கிற ஒரு புள்ளியிலே ஒன்றுபட்டு எப்படி மேம்பட்டு நின்றார்கள் என்கிற அற்புதத்தை பார்க்கிறோம். இருவரும் திருவீழிமிடலைக்கு செல்கிறார்கள். அந்த காலத்தில் இருவரும் தங்கி தனித்தனியாக தம்முடைய அடியார்களோடு மடம் அமைத்து கொண்டு நாளும் அங்கே எழுந்தருளியிருக்கிற பெருமானை வழிபாடு நிகழ்த்துகிற பொழுது மழையின்மையால் பஞ்சம் வந்ததாம். பஞ்சகாலத்தை பற்றி கவலைப்படாது தூய துறவு மனம் கொண்ட பெருமக்கள் அது பற்றி கவலாதிருக்க இறைவனுக்கு கவலை வந்ததாம். நீங்கள் உங்கள் மன வலிமையால் இந்த பஞ்சம் குறித்து கவலை அடைய மாட்டீர்கள் என்று நான் அறிவேன். ஆனால் உங்களை நம்பி வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவை இருக்கிறதே, அவர்களுக்கு உணவளிக்க வேண்டுமே. அதனால் நாள்தோறும் உங்களுக்கு ஒவ்வொரு பொற்காசு நான் தருகிறேன். அவற்றை எடுத்து விற்று அதன் மூலமாக கிடைக்கிற பொருள் கொண்டு உங்கள் உடன் வந்திருக்கிற அடியார்களை நீங்கள் உண்பிக்க வேண்டுமென்று பெருமான் அருள் பாலித்தான் என்கிற செய்தியை மிக அழகாக சேக்கிடார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீரேனும் எந்த காலமும் எந்த சூழ்நிலையும் சிவன் அடியார்களாக இருக்கிறவர்களை உள்ளத்தாலே துன்புறுத்தாது என்று தெரிந்தும் நான் இப்பொழுது நீங்களை வழிபடுவாருக்காக நான் நாளும் ஒரு பொற்காசு தருகிறேன் என்று சொல்லி பெருமான் படிக்காசு வைத்தார் மிடலை நாயகனார் என்று சேக்கிடார் அற்புதமாக தங்க காசொன்றை நாள்தோறும் தந்தருளினார். எனவே அடியார்களுக்கு துன்பம் வருகிற பொழுது அவர்கள் கேளாமலேயே அவர்கள் தேவையை நிறைவு செய்கிற கருணையாளன் சிவன் என்பதை அற்புதமாக பதிவு செய்து காட்டுகிற சேக்கிழாருடைய இரண்டு பதிவுகளையும் ஓதுவா மூர்த்திகள் இப்பொழுது இசையோடு வழங்குகிறார்கள்.
திருநாவு கரசர் எதிரு சென்றிரைஞ்ச சிறபுரத்து தெய்வ வாய்மை திருநாவு கரசர் எதிரு சென்றிரைஞ்ச சிறபுரத்து தெய்வ வாய்மை பெருஞான சம்பந்த யாருக்கு எத்தகைய படி அளக்கிறான் என்பதையும், ஏன் ஒருவருக்கு உயர்ச்சிகளை மிகத் தருகிறான் என்பதையும், இன்னும் சிலருக்கு ஏன் தாழ்ச்சியை தருகிறான் என்பதையும் நம்முடைய சிற்றறிவால் பெருமக்களே ஆராய்ந்து முடிவு சொல்வதென்பது ஒரு காலத்திலும் முடியாது. ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவிலை கிளக்க வேண்டா என்று பெரியவர்கள்
நமக்கு தடம் போட்டு தந்திருக்கிறார்கள். திருவிழிமேளையில் தங்கியிருந்த இருவருக்கும் தானே விரும்பி படிக்காசு தருகிறேன் என்று சொன்னவன் சிவபெருமான் தந்தான். ஆனால் அதில் ஒரு சின்ன வேறுபாடு செய்து விளையாட்டு நிகழ்த்தினான். ஞானசம்பந்தருக்கு கொஞ்சம் மாற்று குறைந்த பொன்னை தருகிறான், திருநாவுக்கரசருக்கு மாற்றுயர்ந்த சரியான மதிப்புடைய பொற்காசு தினம் தரப்படுகிறது. பின்னர் அந்த செய்தி திருஞான சம்பந்தருடைய திருச்செவிக்கு எட்ட அவர் போய் பெருமானை பணிந்து, நாவரசு பெருமானுக்கு தந்தது போல் விலை உயர்ந்த மாற்றுயர்ந்த பொன்னை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று வாசி தீரவி காசு நல்குவீர் என்று வேண்ட, பொறாமை கலவாது தன்னுடைய வேண்டுகோளை வைத்த ஞானசம்பந்தருக்கும் நல்ல காசு தந்தான். இது செய்தி. இந்த செய்தியை பதிவு செய்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் காப்பியக்காரர் செய்தியாக இதை வரலாற்று செய்தியாக சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் சேக்கிடார் பெருமான் இங்கே நின்று ஒரு கேள்வி கேட்கிறார். இரண்டு பேரும் சிவனடியார்கள், அருள் பெற்றவர்கள். அப்படி பெற்றவர்களில் ஒருவருக்கு உயர்ந்த காசும் ஒருவருக்கு மாற்று குறைந்த காசும் ஏன் தந்தான் என்று நாம் பிற்காலத்தில் கேட்போம் என்று கருதி அவரே விடை சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் உமையம்மையாகிய தன் மனைவியின் ஞானப்பாலை உண்ட திருஞான சம்பந்தர் ஒரு வகையில் தனக்கு மகன்மை முறையாக பிள்ளையாகிறார். அவருக்கு வேண்டுமானாலும் கூலியை கொஞ்சம் குறைத்து கொடுக்கலாம், ஆனால் காலை முதல் மாலை வரை கையில் உழவாரம் ஏந்தி தொண்டு செய்கிற ஒரு உழைப்பாளிக்கு ஒரு கூலியாளுக்கு உரிய சம்பளத்தை குறைத்து தருவது ஒரு காலத்திலும் என்னுடைய தடத்தில் இல்லை என்று உழைப்பாளிகளுக்கு உரிய ஊதியத்தை உரியவாறு தர வேண்டும் என்பதிலே சைவம் எப்படி தலை நின்றது என்பதை சேக்கிழார் பெருமான் அழகாக எடுத்து காட்டுகிறார். ஈசர்மிழலை இறையவர் பால் இமயப்பாவை திருமுலைப்பால் தேசமுய்ய உண்டவர்தாம் திருமா மகனாராதலினால். அவன் மகன், அதனால் அவனுக்கு கொஞ்சம் காசை பிள்ளைக்கு வேணும்னாலும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். வாசு காசியுடன் உற்றார் கைத்தொண்டு ஆகும் படிமையினால் உழைப்பால் தொண்டு செய்கிறவர் திருநாவுக்கரசர் என்பதனால் வாசியில்லா காசு படி பெற்று உவந்தார் வாகீசர் என்று மிக அழகான பதிவொன்றை சொல்ல இருவரும் புறப்பட்டு அதற்கு அடுத்தாற்போல் திருமறைக்காடு என்கிற வேதாரண்யத்திற்கு செல்ல அங்கே அடைத்து கிடந்த ஒரு கதவின் வழி உள்ளே சென்று வழிபட வேண்டும் என்று கருதிய திருஞான சம்பந்தர், நீங்கள் பாடுங்கள் தந்தையே, இந்த கதவின் வழியாகத்தான் நாம் உள்ளே சென்று வழிபட வேண்டும் என்று சொல்ல, பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் இது வேதம் பூசித்து அடைத்த கதவு என்று. வேதம் பூசித்து எதற்காக கருவறை கதவை அடைத்து வைத்திருக்க வேண்டும் என்று சிந்தித்த ஞானசம்பந்தர், எதுவானாலும் ஆகட்டும் அப்பா நீங்கள் பாடுங்கள் என்று சொல்ல, ஞானசம்பந்தருடைய கட்டளையை ஏற்று திருநாவுக்கரசர் பதிகம் பாட ஒன்றிரண்டு மூன்று என்று பாடல்கள் நீண்டு கொண்டு போயினவே தவிர அந்த கதவு திறக்கவில்லையாம். கண்ணீர் மல்க ஒன்றொன்றாக நான் பத்து பாட்டு பாடவும் நீங்கள் கதவு திறக்கவில்லையே என்று, இரக்கம் உங்களுக்கு இல்லையோ எம்பெருமானிரே என்று பத்தாவது பாட்டிலே கொஞ்சம் மனம் நொந்து பாட, அதற்கு பிறகு படீர் என்று கதவு திறந்தது. இருவரும் சென்று வழிபட்டார்களாம். பத்து பாடல் வழியிலும் ஏன் கதவு திறக்கவில்லை என்ற கேள்வியை தானே எழுப்பிக் கொள்ளுகிற சேக்கிழார், இப்படி இருக்குமோ ஒப்பற்றதாகிய தமிழை முதன் முதலாக வேத மந்திர ஒலிகள் மட்டுமே கேட்டு கேட்டு இருந்தவனாகிய இந்த பெருமானுக்கு முதல் முதலில் செந்தமிழில் இசை கலந்த பாட்டு நாவரசருடைய வாயிலிருந்து வருவதை கேட்டதும் தமிழ் மனத்திலே ஈடுபாடும் மிகச்சிறந்ததாகிய விருப்பமும் கொண்ட பெருமான் அந்த தமிழ் இன்பம் துய்ப்பதில் லயித்துத்தான் கதவு திறப்பதற்கு மறந்து போனானே தவிர வேறு எந்த தண்டனையும் இல்லை என்று சொல்லுகிற குறும்பு கலந்த அழகுணர்ச்சியோடு சேக்கிடார் செய்திருக்கிற இரண்டு பதிவுகளையும் இப்போது ஓதுவா முத்திகளின் இனிய இசையோடு நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள். ஈசர் மிழலை இறையவர் பால் ஈசர் மிழலை இறையவர் பால் இமய பாவை Hey
தங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக தனி மனிதர்கள் உண்ணா நோன்பு இருப்பதும் தனி மனிதன் ஒருவனாக நின்று சத்தியாகிரகத்தில் ஈடுபடுவதும் உண்டு என்பதை அண்மை காலத்தில் காந்தியடிகளினுடைய வாழ்க்கை மூலமாக பாரதம் தெளிவாக அறிந்தது. காந்தியடிகளுக்கு 1100 ஆண்டுகளுக்கு முன், சொல்லப்போனால் 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே தங்களுடைய தேவை அல்லது கோரிக்கையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு தனி மனிதர்கள் சத்தியாகிரகம் என்று சொல்லுகிற, தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிற, உண்ணா நோன்பில் தலைப்படுகிற ஒரு நெறியை உலகத்துக்கு முதல் முதல் எடுத்து சொன்ன பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு, தமிழ்நாட்டு சைவத்துக்கு உண்டு, நாவுக்கரசருக்கு உரியது என்பதை மிக அழகாக சேக்கிழார் பெருமான் இந்த அருமையான பதிவு ஒன்றிலே வைத்து பெருமக்களே நமக்கு காட்டுகிறார். கும்பகோணத்திற்கு பக்கத்தில் சோழர்கள் வலிமை குன்றிய காலத்தில் தங்கியிருந்த ஒரு பெருநகரம் பழையாறு என்பது. அந்த திருத்தலத்திலே ஒரு சிவாலயம் அக்காலத்திலே இருக்க, சமணர்கள் வலிமை பெற்றிருந்த அக்காலத்தில் சிவபெருமானுக்கு உரியதாக இருந்த அந்த சின்னஞ்சிறிய கோயில்களை வலிமையுடையவர்களாக இருந்த சமணப் பெருமக்கள் குப்பைகளையும் கூடங்களையும் கொண்டு போய் கோயில் இருந்த இடத்திலே கொட்டி அந்த கோயில் வெளியில் தெரியாதபடி குப்பை மேடாக காட்சி அளிக்குமாறு செய்தார்களாம். அந்த தலத்திற்கு நாவுக்கரசர் வழிபாட்டுக்கு வருகிற பொழுது உள்ளூர் பெருமக்கள் அந்த செய்தியை எடுத்து சொல்ல, அப்படியா, எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற கோயிலை சமணர்கள் குப்பை கோலங்களால் மூடியிருக்கிறார்களா, அதை திறந்துவிட்டு நான் வழிபாடு நிகழ்த்தாமல் போக மாட்டேன் என்று பக்கத்திலேயே ஒரு கல் மீது உண்ணா நோன்பு உட்கார்ந்து விடுகிறார். அடியார்களும் உண்ணா நோன்பில் தலைப்பட இது மன்னனுக்கு தெரிய, மன்னன் உடனடியாக அருளாளர் ஒருவருடைய துயர் அல்லது சாபம் கூடாதென்று ஓடி வந்து
உரிய விசாரணைகள் நடத்தி குப்பை கூளங்களை அகற்றி அந்த பழையாறையில் எழுந்தருளியிருக்கிற பெருமானை இவர் கும்பிடுவதற்கு வழி திறந்து விட்டான் என்கிற அருமையான பதிவை சேக்கிழார் பெருமான் இந்த திருத்தலத்திலே வைக்கிறார். வண்ணம் கண்டு நான் உம்மை வணங்கியன்றி போகேன், நீர் எழுந்தருள் இருக்கிற வண்ணம் கண்டு உம்மை வணங்காமல் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்கிற உறுதியோடு என்று எண்ணம் முடிக்கும் வாகீசர் இருந்தார் அமுது செய்யாதே, உண்ணா நோன்பு இருந்தார் என்பதை அமுது செய்யாதே இருந்தார். அண்ணலாரும் அது உணர்ந்து பெருமானதை தெரிந்து அங்கு அரசு தம்மை பணிவதற்கு திண்ணமாக மன்னனுக்கு கனவில் அருளி செய்கின்றார். மன்னனுக்கு கனவிலே போய் திருநாவுக்கரசனுடைய துயரத்தை அகற்ற வேண்டுவது நாடாளுகிறவனாகிய உன்னுடைய கடமை என்று சொல்ல மன்னன் வந்து சமரசம் செய்து சைவ வழிபாட்டுக்கு வாயில் திறந்தான் என்று சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். திருப்பஞ்சீலி என்கிற தலத்திற்கு நாவுக்கரசர் செல்லுகிற பொழுது பசியாலே வாடுகிறார். ஒரு நல்ல சமயம் என்பது எதை செய்ய வேண்டும், வழிபாட்டில் ஊன்றி நின்று சடங்காசாரங்களை மட்டும் செய்து கொண்டிருப்பதை விட பசித்தவர்கள் எங்காவது இருந்தால் இறைவன் பெயரால் அவர்கள் பசிவயிற்றுக்கு சோறிடுவதில் தான் அந்த சமயம் மானுடத்தை நோக்கி நேசக்கரம் நீட்டியதாக கருத முடியும் என்று கருதுகிற சைவ மரபிலே வந்த சேக்கிழார் பெருமான் நாவுக்கரசர் பைஞ்சீலி நோக்கி செல்கிற பொழுது பசியாலே வாடுகிறாராம். எங்கும் உணவு கிடைக்கவில்லை, நீரும் கிடைக்கவில்லை. அப்போது இவர் பசி துன்பத்தை நீக்க பெருமானி கையிலே ஒரு கட்டுச்சோற்று மூட்டையோடும் தண்ணீரோடும் வந்து நான் உண்பதற்காக வைத்திருக்கிற சோறும் தண்ணீரும் இருக்கிறது, நீர் பசித்திருப்பது போல் தோன்றுகிறது, வாரும் உமக்கு நாம் உணவு தருகிறேன் என்று சொல்லி பொதிசோறு சுமந்து கொண்டு வந்து சைவ பெரும்பணியையும் அத்தோடு மனித குலத்திற்கு தொண்டும் செய்த நாவரசருடைய பசியை நீக்கி உண்ண உணவும் பருக நீரும் தந்தான் சிவபெருமான் பைஞ்சீலியில் என்பதனை அங்கன் இருந்த மறையவர்பால் ஆண்ட அரசு எழுந்தருள என்ன சொன்னாராம், வெம்கண் விடை வேதியர் நோக்கி. அங்கே ஒரு வேதியர் போல் வந்தமர்ந்திருந்த சிவபெருமான் நாவுக்கரசரை நோக்கி அழகாக சொன்னாராம், மிகவும் வழிவந்து இழைத்து இருந்தீர், வழிநடையிலே ரொம்ப இழைத்து போயிருக்கிறீர்கள், இங்கு என் பாலே பொதிசோறு உண்டு, நான் கொண்டு வந்த கட்டுச்சோறு என்னிடம் இருக்கிறது, இதனை உண்டு தண்ணீர் பொங்கு குளத்தில் குடித்து இழைப்பு போக்கி பூவீர் என புகன்றார். அப்படி கட்டுச்சோறும் தண்ணீரும் தந்து அவருடைய பசி நீக்கினார். எனவே யார் ஒருவர் சமயத்திற்கு எந்த விதமான கரவற்ற பெருந்தொண்டில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தேவையான உணவையும் நீரையும் தருகிற பொறுப்பை பெருமான் ஏற்றுக்கொள்வான். நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்று பாடிய பாரதியை பார்த்து வயிற்றுக்கு என்ன செய்வாய் என்று கேட்டபொழுது உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய் என்று பாரதி பாடுவதற்கு அடியெடுத்து தந்த அற்புதத்தை சேக்கிழாரின் பெரிய புராணத்து பதிவில் உங்களுக்கு காட்டி ஓதுவா மூர்த்திகளுக்கு வழிவிட்டு இன்றைய அருளே ஆனந்தமே என்ற பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம், நன்றி. வண்ணம் கண்டு நான் உம்மை
மகன்.